நான் ஒருத்தர் அரசியல்வாதிகள் பேர் நான் சொல்கிறேன், அவங்கள பற்றின ஒரு வார்த்தையில் ஒரு கருத்தை முன்னீங்க. மோடி மிகச்சிறந்த அவதார புருஷர். அமித்ஷா சாணக்கியன். அடுத்த பிரதமர் அவர் தானே சார்? நோ ஆன்சர். சோனியா காந்தி காங்கிரஸுக்கு சாபக்கேடு. ஸ்டாலின் கட்சிக்காரர்களாலும் குடும்பத்தினராலும் ஏமாற்றப்படுகின்ற அப்பாவி. ராகுல் காந்தி விவரம் கெட்டவர். கனிமொழி பொய்யும் சூதும் அதிகம் உண்டு. ஹச் ராஜா பிளைனான ஆள். அண்ணாமலை நல்ல மனிதர். இளையராஜா உத்தமர். நித்யானந்தா? நித்யானந்தா ஒரு வரியில் சொல்லலைண்ணா. பெரிய பெரிய தலைவர்களுக்கே ஒரு வரியில் சொல்லலை. தப்பாக சித்தரிக்கப்பட்டு ஊடகத்தால் இருக்கக்கூடியவர். அவரோடு எனக்கு நிறைய லாங் அசோசியேஷன் உண்டு. ஹச்ராஜாவை பிடிச்சா நித்யானந்தா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடான்னு சொல்கிறாங்களே. பொறுக்கிகள் அப்படி சொல்கிறாங்க. நித்யானந்தாவை பற்றி சொல்கிறேன். மிகச்சிறந்த படிப்பாளி, நல்ல பேச்சாளி. பிஜேபியில் சேர்த்துக்கலாம்ல சார்? இந்த அவருடைய இடத்தை அபகரிக்க தமிழ்நாட்டின் ஒரு தலைமை குடும்பம் அபகரிக்கிறதுக்கு மிரட்டிய பொழுது அடிபணியாத காரணத்தால் அவரை பற்றி மார்ஃப்டு வீடியோக்கள் வந்து ஒரு நல்ல ஆன்மீகவாதிய சமுதாயம் இழந்துருச்சுங்கிறது என் கருத்து. பிஜேபியில் சேர வாய்ப்பு இருக்கா? ஏன், எல்லோரும் நல்லவரும் பிஜேபியில் தான் இருக்குன்னு ஒன்றும் அர்த்தம் இருக்கா? அதுவும் இல்லை, எல்லாரும் பிஜேபியில் தான் இருக்கணுமா? இன்றைக்கி பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் தேர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் பிஜேபி. சீமான். ஆ, சீமான் சிரிப்பு நடிகர். வைகோ. வைகோ டேஞ்சரஸ் எலிமெண்ட் டு தமிழ்நாடு பீப்புள். திருமாவளவன் தீய சக்தி. ரஜினிகாந்த் நல்ல மனிதன். கமல் பயந்தாங்கொல்லி முதுகெலும்பு இல்லாதவர். உதயநிதி சின்னவரா?